ஹாய், ஹலோ, ஹவார் யூ, வெல்கம் அண்ட் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது முருங்கைக்கீரை சூப்பு. இன்றைக்கி சண்டேன்னு எல்லோரும் உங்கள்ட்ட கேட்டேன்னு வச்சுங்களேன், எல்லோரும் ஒருத்தவங்க மட்டன் மீங்க, ஒருத்தவங்க சிக்கன் மீங்க, ஒருத்தவங்க இறால்மீங்க, ஒருத்தவங்க சொராள்னு சொல்லுவீங்க, வெவ்வேறு டிஷ்ஷஸ் நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா நீங்கள் ரிலாக்ஸ்டாக ஃப்ரீயாக வீட்டில் எடுத்து சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருந்தது, அதனால் சாப்பிட்டோம் நாங்கள், நிறையா விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவீங்க. பட் நான் இன்றைக்கி அது எல்லாத்தையும் விட ஒரு சிம்பிளாக ஒரு ரெசிபி ஒன்று சொல்ல போகிறேன், முருங்கைக்கீரை சூப்பு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் எல்லா விட்டமின்ஸும் இதில் இருக்குது, வாழைப்பழம், கேரட்டு, இந்த மாதிரி உள்ள எல்லா இதுவும் இதில் இருக்குது. ஆரஞ்சு பழம், அதில் உள்ள விட்டமின்ஸு, அப்புறம் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே அதை போல் பார்த்திங்கன்னா 4 மடங்கு 5 மடங்கு இந்த மாதிரி அதிகமாக இருக்குது அதில். அப்புறம் ரத்த சோகை இருக்குது இல்லையா, அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா கொஞ்சம் நெய்யில் போட்டு இந்த முருங்கைக்கீரையை வதக்கி கொடுத்தோன்னு சொன்னாக்கா மார்பு சளி, ரத்த சோகை எல்லாமே நல்லா பண்ணும். ரொம்ப விரைவாக பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஒரு வீக்லி ஒரு 2 ஆர் 3 நீங்கள் அது கொடுக்கும்போது சுத்தமாக ஹீமோகுளோபின் வந்து அதனுடைய லெவல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகி 1 மந்த்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நமக்கு என்ன நீடோ, நமக்கு என்ன தேவையோ அந்த அளவிட எக்ஸீடாக போயிட்டு நமக்கு காட்டுது. ஸோ நாம் இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் அதை பாருங்கள், நான் பண்ணி வச்சுக்கேன், நான் குடிக்கிறேன் நான். வாங்க எல்லோரும், உங்களுக்கு என்ன தரேன்னா மற்றபடி நீங்கள் இன்றைக்கி 500 ரூபா 1000 ரூபா செலவு பண்ணி சாப்பிட்ட எல்லா டிஷ்ஷஸை விட இதில் வந்து ரொம்ப அதிகமான விட்டமின்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, எல்லா தாது சத்துக்களும் இருக்குது, அயன் நல்லா இருக்குது, நல்லா கண் பார்வை நல்லா தெரியும், பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், ரொம்ப உடம்புக்கு நல்லா இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்ட ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு எனர்ஜி தெரியும், அது ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக உங்களை வச்சுருக்கும், மைண்டு ரிஃப்ரெஷ் ஆகும். ஈவினிங் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த 4 o'clock 5 o'clock ஸ்நாக்ஸ் டீ சாப்பிடும்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த டீயை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ஜூஸை நீங்கள் ஜூஸ் அதை முருங்கைக்கீரை சூப் சாப்பிட்டீங்கன்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சாப்பிடுங்க, எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் டெய்லி அதாவது வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக சண்டே ஈவினிங் வந்து நான் உங்களுக்கு இந்த ஆதிமூலம் ராமசாமி கிச்சன் நான் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொள்கிறேன். பாருங்கள், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், சி யூ, பை பை ஃப்ரம் எவர் யுவர் ஏஆர். இப்போ நம்ம முருங்கைக்கீரை சூப் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ முருங்கைக்கீரையை வந்து ஒரு 5 அல்லது 6 எனக்கு எடுத்துக்கணும். நம்ம எடுத்துக்கிட்டு இதை போல் நம்ம வந்து உருவி அதை நல்லா வச்சுக்கணும். நம்ம இப்போ நான் வச்சுருக்கேன் ஒரு 5 எனக்குக்கு உள்ள முருங்கைக்கீரையை நான் வச்சுருக்கேன். இது ஒரு 6-7 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தேவையான ஒரு சூப்பை நம்ம வந்து ரெடி பண்ணலாம். அடுத்தது கடுகு வச்சுருக்கேன். இதில் கடுகு தேவையான அளவு எடுத்துக்கணும், ஜீரகம் கொஞ்சம் எடுத்துக்கணும், மிளகு கொஞ்சம் எடுத்துக்கணும். இதெல்லாம் பொடியாக நுணுக்கி நல்லா அந்த இதில் கொதி வந்த பிறகு இதை போட்டோம்னு சொன்னாக்கா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதில். அடுத்தது இதுக்கு தேவையான பொருட்கள் பூண்டு வச்சுருக்கேன், இஞ்சி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன், தக்காளி பழம் வச்சுருக்கேன், கருவேப்பிலை வச்சுருக்கேன். பூண்டு இஞ்சி இதெல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் நசுக்கி எடுத்து வச்சுக்கணும். அந்த மாதிரி வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து தக்காளி கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதை எண்ணெயை போட்டு கடுகு போட்டு தாளிக்கும் போது அது நல்லா சுத்தமாக அதை வந்து ஃப்ரை பண்ணிட்டு போகிறோம். லாஸ்ட்டாக வந்து அந்த ஃப்ளேவருக்காக வந்து கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கணும், கருவேப்பிலை போட்டுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சோம்னு சொன்னாக்கா அது சுத்தமாக அந்த கலர் வந்து ஒரு மாதிரி ஒரு எல்லோயிஷ் கலரில் வந்துடும். அது வந்து மற்ற எல்லா சூப்பை விட மட்டன் என்பி சூப்பை விட இந்த சூப் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப என்னென்ன எனர்ஜி இருக்குது, என்னென்ன சத்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸ்டவ் வந்து பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் சூடு ஏறுது, ஏறினோடனே கொஞ்சம் பாத்திரம் சூடு ஏறினோடனே தேவையான அளவு நம்ம வந்து அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். நான் கல்லாட்ட எண்ணெய் தான் ஊற்றுறேன், நேரடியாக செக்கில் ஆடின எண்ணெய், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், காரம் எதுவும் இருக்காதுங்கிறதுக்காக செக்கில் ஆடின எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான் தாளிக்கிறதுக்கு. ஓகே, இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு நம்ம. அதில் எண்ணெய் கொஞ்சம் சூடு ஏறினோடனே ஒரு மாதிரி மீடியம் ஃப்ளேவர்லேருந்து வச்சுக்கணும், ஃப்ளேவரில் வச்சுக்கணும் நம்ம, இல்லைன்னா எண்ணெய் ரொம்ப கருப்பாக போயிடும். அதனால் வந்து மீடியம் ஃப்ளேவரில் வச்சுட்டா தான் நமக்கு அது நல்லதாக இருக்கும். அடுத்தது வந்து நம்ம அதில் வந்து கடுகு சேர்த்துக்கணும். நாம் அந்த எண்ணெய் கொஞ்சம் காஞ்சி விடணும்னா நமக்கு அதில் கடுகு எடுத்துக்கிறோம் கொஞ்சம் அளவு. எண்ணெய் நல்லா காஞ்சி போச்சு, கலர் மாறிவிட்டது. இப்போ நம்ம கடுகு போட்டுடலாம், கடுகு பொரிஞ்சிடும். கடுவு நல்லா பொறிஞ்சிச்சு நமக்கு. ரொம்ப நாய் இருந்தால் கடுவு வந்து ஒரு மாதிரி கரிசல் வாடை வந்துடும், அதனால் கடுவு ஒரு மீடியமாக பொறிஞ்ச உடனே நம்ம இது பண்ணிக்கணும். அடுத்தது இது நான் முதல்ல உங்கள்கிட்ட காண்பிச்ச எல்லாத்தையுமே வந்து நான் வந்து நசுக்கி வச்சுக்கிட்டேன், மஞ்சி வச்சுக்கிட்டேன். அதில் வந்து அந்த இஞ்சி பூண்டு விழுதை நம்ம வந்து இப்போ அதில் போட்டுக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு விழுதை நான் போட்டுக்கிட்டேன், அதில் போட்டுக்கிட்டு நல்லா ஒரு தரம் வந்து அதை கிண்டி விட்டுக்கணும். அதை கொஞ்சம் இப்போ இஞ்சி பூண்டு நல்லா கொஞ்சம் அந்த செல்லை
और मारे मानरमा पन्नरमा इलेना पचवास अड़कना नाम किंडको अत नाम नुणी की वचर पून मिग सीरक नाम पटको नाम अटको அது நல்லா வதங்கி பிச்சு வந்துட்டது அடுத்து நம்ம சேர்த்து வச்சிருக்கிறேன் அந்த வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் நசுக்கி வச்சிருக்கேன் அதையும் நம்ம சேர்த்தாச்சு இப்போ நல்லா அதை வந்து வதங்கற அளவுக்கு நாம அதை செஞ்சு ஊத்துக்கணும் அது நல்லா வதங்கி வந்துருது அப்புறம் நாம கட் ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த கட்டை இது தக்காளி பழம் அந்த கட்டிங்க வந்து அதை போட்டு நாம போட்டு நல்லா செஞ்சு ஊத்துக்கணும் வதங்காம இருந்தா பச்சை வாசம் அடிக்கும் அதனால வந்து நல்லா வதங்கற அளவுக்கு அதை பண்ணிக்கணும் அது சுமார் ஒரு 2 நிமிஷம் ஆச்சு வந்து இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி போடணும் அதோட சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டா போறோம் கொஞ்சம் கலர் கொடுக்கும் அந்த சூப்புக்கு அதோட மட்டும் இல்லாம வயித்துல புண்ணு இந்த மாதிரி எல்லாம் காயங்கள் எல்லாம் இருந்ததுனா அல்சர் எல்லாம் அது நல்லது அதனால அது கொஞ்சம் சேர்த்துக்கணும் கொஞ்சம் ஸ்மெல்லும் நல்லா இருக்கும் அதுக்குள்ள கடைசியா நம்ம வச்சிருக்கிற கருவேப்பிலையை வந்து ரெண்டு எனக்கு கட் பண்ணி இந்த மாதிரி வச்சு இப்படி தூவி போட்டுக்கணும் அதில் போட்டுக்கிட்டு நல்லா அதை செஞ்சு விட்டுக்கணும் இப்போ நல்லா வதங்கி வந்துருது வதங்கி வந்த உடனே ஒரு மூணு அல்லது ஒரு எங்க வீட்ல வந்து ஒரு நாலு பேர் வந்து அஞ்சு பேர் சாப்பிடுற அளவுக்கு நாங்க இந்த சூப் செய்றோம் ஒரு அஞ்சு டம்ளர் அளவு நம்ம இதல தண்ணி சேர்த்தா நம்ம போறோம் இதல நல்லா வதங்கி வந்துருது இப்ப தண்ணி ஒரு அஞ்சு டம்ளர் அளவு நான் இதல சேர்த்துக்கறேன் சேர்த்துக்கிட்டு இது நல்லா கொதி வரணும் ஒரு 5 நிமிஷம் நாம இத அப்படியே மூடி வச்சிரலாம் 5 நிமிஷம் மூடி வச்சி நல்லா mix ஆகி இதல கொதி வந்தனாக்க அதுக்கு அப்புறம் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து முருங்கைக்கீரை இதல சேர்த்து அப்புறம் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சி நாம எடுத்துறோம்னு சொன்னாக்க நமக்கு சரியான சூப் ரெடி ஆயிடும் நமக்கு இப்போ இதல தேவையான அளவு நாம உப்பு இப்போ கலந்துக்கலாம் தேவையான அளவு போட்டுட்டோம் உப்பு உப்பு கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல அப்புறமா சேர்த்துக்கலாம் அளவு ஒன்றும் பிரச்சனை இல்லை தேவையான அளவு உப்பு போட்டாச்சு இப்போ இதில் நல்லா கிண்டி விட்டுட்டேன் இப்போ இதை மூடி வச்சிடணும் ஒரு 5 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுவோம் இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் நம்ம நல்லா அந்த நம்ம mix பண்ண எல்லாமே வந்து தண்ணியோட சேர்ந்து கலந்துட்டது இப்போ பாருங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இப்போ எல்லாமே ஒரு yellow color ஒரு golden colorல வந்துருது இப்போ இதுதான் நமக்கு சரியான நேரம் இப்போ நாம தனியா நம்ம உரி வச்சிருக்க முருங்கைக்கறி எடுத்துக்கலாம் முருங்கைக்கறியை வந்து அப்படியே மூணு மூணு சாப்பாடுதா இந்த மாதிரி கொஞ்சம் கசக்கி போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமா அதோட சாரம் வந்து அது இறங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படி தான் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு 5 எனக்கு தான் நான் பண்ணி வச்சிருக்கேன் அந்த 5 எனக்கையும் நாம அதல சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து நல்லா நம்ம வந்து கிண்டி விட்டுக்கணும் அத ஓகே நாம இப்ப mix பண்ணியாச்சு நமக்கு தேவையான பொருள் எல்லாமே சேர்த்தாச்சு மூடி வச்சாச்சு இன்னொரு 5 நிமிஷம் ஆகட்டும் 5 நிமிஷம் ஆச்சுனாக்கா முருங்கைக்கீரை நல்லா வெந்துரும் வெந்துச்சுனாக்கா அதுல உள்ள விட்டமின்ஸ் அந்த சத்துக்கள் எல்லாமே அந்த ஜூஸில் இறங்கிடும் அந்த சூப்பில் இறங்கிடும் அப்புறமா இறங்கி நம்ம வடிகட்டிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அது இது வந்து ஒரு ஈவினிங்கான நல்ல ஒரு ட்ரிங்க்ஸ் இது பார்க்கலாம் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஓகே இப்போ நம்ம அடுத்த அந்த 5 நிமிஷம் முருங்கைக்கீரையை கலந்த பிறகு நமக்கு அடுத்த நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ் நமக்கு முடிஞ்சு போச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் நல்லா கொதி வந்து போச்சு இப்போ சூப்பு நல்லா இருக்கு நல்லா வாசனையாகவும் இருக்குது முருங்கைக்கீரை நல்லா வெந்துட்டுது நம்ம போட்ட பொருள் எல்லாமே நல்லா வெந்து வந்துட்டுது கடைசியாக வந்து
கொஞ்சம் ஃப்ளைவேர் அப்புறம் ஜீரணத்துக்காக நம்ம கொஞ்சம் போது அந்த பிடிசி பெருங்காயம் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வை வந்து நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சூப்பை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம் இப்போ வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து ஒரு ஃபில்டர் வச்சு இதை வடிகட்டிக்கிறோம் நான் இந்த சூப் பீஸ் ரெடி எங்கள் வீட்டில் நாலு பேர் தான் இருக்கோம் நாலு பேர் தான் இருக்கிறோம் அதனால் நாலு டம்ளர் வச்சுருக்கேன் இது எதுனா பெரிய டம்ளர்னு பார்க்குறீங்களா இதுதான் எனக்கு எனக்கு ஓகே நாலு பேருக்கு ரொம்ப கரெக்டாக செஞ்சுருக்கோம் பிளான் பண்ணி எவ்வளோ தேவையோ நம்ம அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி இந்த இப்போ இந்த அளவுக்கு நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றினேன் அது எல்லாமே இந்த காய்கள் கொஞ்சம் அதில் உறிஞ்சிட்டுது அப்புறம் எவாப்ரேஷன் ஆகும்போது கொதிக்கும் போது கொஞ்சம் தண்ணி இந்த அளவு தண்ணி வாட்டர் லெவல் வந்து குறைஞ்சிருக்கு இப்போ சூப் ரெடி இப்போ நம்ம சூப்பை எடுத்து நம்ம சாப்பிட்லாம் சாப்பிட்டு பாருங்கள் வித்தின் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு எனர்ஜி கிடைக்கும் அதை நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே சி யூ பை பை ஃப்ரம் எவர் யுவர் யார்